இந்த வீடியோல நம்ம ஜாவா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது பிரேக் அண்ட் கண்டினியூ இது ரெண்டையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் கோட் எடுத்திருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நேம் வந்து பிசின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட மெயின் மெயின்குள்ளே வந்து ஒரு இன்டீஜர் டைப் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் வேல்யூ 1 2 3 4 5 சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப்பு, ஃபார் லூப்பில் வந்து இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த். ஏ டாட் லென்த்னா இந்த அரேயோட லென்த், இந்த அரேயோட லென்த் வந்து 5. ஓகேங்களா? ஸோ ஐ லெஸ் தென் 5 வரைக்கும் இந்த லூப் வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் ஆகுறது. லூப்குள்ளே வந்து ஒரு கண்டிஷன் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 4, இந்த வேல்யூ வந்து 4 இருக்கும்போது ஐட்ரேஷன் 4 வர்றப்போ வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அது என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்குன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த லூப்பே வந்து பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஐ அதாவது ஏ ஆஃப் ஐ வந்து 4 இருக்கும்போது இந்த லூப்பே பிரேக் ஆகி வெளியே வந்துடும். இந்த அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை கம்பைல் பண்ணுறேன், உங்களுக்கு கம்பைல் பண்ணும்போது இது கிளியராக புரியும். ஜாவா சி பிசி டாட் ஜாவா, அதாவது என்னோட ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஓகே, கம்பைல் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 4 இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த லூப்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் பிரேக். பிரேக்குன்ற ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா அந்த லூப்பே பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸாம்பிளில் வந்து நான் கண்டினியூ போடுறேன். ஸோ கண்டினியூ அப்படின்னா பிரேக் வந்து அந்த லூப்லேருந்தே வெளியே வந்துடும். கண்டினியூ வந்து அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும்தான் பிரேக் பண்ணும், அதாவது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனில் இருக்கிறது வந்து 4 இருக்கும்போது கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ பிரேக்காக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துச்சு, இப்போ கண்டினியூன்னு கொடுக்கும்போது அந்த 4 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்பைல் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So again I'm compiling java c bc.java அதுக்கப்புறம் java space file name. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 and 5 வரைக்கும் print ஆயிருக்கு. இந்த 4ன்ற பர்டிகுலர் அந்த ஐட்ரேஷன் அப்போ வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த லூப் கண்டினியூ ஆகி 5ன்றது வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 2 3 அந்த 4 ஸ்கிப் பண்ணிட்டு 5 வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க பிரேக் அண்ட் கண்டினியூ. ஒன்லி திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பிரேக்னா வந்து அந்த லூப்பே பிரேக் ஆகிடும், கண்டினியூனா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.